ஆஃப் வியூவர்ஸ்க்கு இந்த நேர்காணல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தி ஸ்டிச்சஸ், மேட் இன் மெட்ராஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவள் பேண்ட்டை கட்டும் போது இவ்வளோ தூரத்துக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பா, கிட்டத்தட்ட அது ஒரு பர்மலாஸ் மாதிரி இருக்கும். டேய் அவுத்துட்டானா அப்படின்வா, டேய் என்ன அவள் உள்ள அவ்வளோ பெருசாக போட்டிருக்கா. நான் ஐ வாஸ் வெரி வரிட் அபவுட் ஏப்ரல். ஏப்ரல் என்ன நினைப்பாங்க? நான் அவளே நீ விடாதான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். படம் பேர் என்ன வச்சான்? யூடியூப்ல சென்சார்லன்னு சொல்லிட்டு என்ன இல்லை, இதுக்கு பீப் போட்டுருங்க. யாரா சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஒரே ஒரு பையன் மட்டும், இவ்வளையா வாட் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நோட் பண்ணியிருக்கேன். அது நான் தான் ஃபேக் ப்ரொஃபைல் இருந்து. யோர் ஷேம்ஃபுல்லி டூர் டீசரோட ரிலீஸ் டேட் என்ன? நோ நோ நோ, அது ஏஜி அது எவ்வளோ கேவலமாக மாற்றிருக்கானா. அதுல மாற்றலாம் இருக்காதுங்க, ஒரு மாதிரி நல்ல படமா தான். இந்த இன்டர்வியூ ஒரு ஸ்மால் நோட்டோட ஆரம்பிக்கலாம் நினைச்சேன். நெவர் ஷேர் எனி திங் without knowing the story. Your shamefully Soundarya and Vignesh. Hi. Everybody king? Okay, everybody king. Good, good. Ipo first your shamefully 1 kapparama your shamefully 2 ku nariya per eager ah irundanga. Ana adu kuda varaveerpu vandu bayangaramaa irundhathu than 1. How does it feel actually? Na romba santoshama irukenga. Enna ella 1 aamaanga. Idhu how does it feel na very happy. Expect panadha vida pala madangu adhigamaana response kandipa. யோர் ஷேம்ஃபுல்லி 1 பீட் பண்ணணும், அதோட வியூஸை பீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். பட் அதை தாண்டி அதுவும் இன்க்ரீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி போட்டி போட்டு போயிட்டு இருந்தது. ஸோ இல்லை, எங்கள் சைட்லேருந்து இதோட அதை ஜாஸ்தி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நினச்சோம். பட் இந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் ஆக்சுவலி எதிர்பார்க்கல. பட் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஹாப்பி. ஐ மீன் இட் வெண்ட் வைரல்லாம் டே 1 டே 2லாம். இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்டேட்டஸாக ரேண்டம் ஷேர்ஸ் யார் யாரோலாம். ஸோ ரொம்ப சந்தோஷம். இப்போ ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், உங்க வீட்டுல இன்னும் பாக்கலன்னு இவர் சொல்லிட்டு இருந்தாரு. பாத்துட்டாங்களா? பாத்துட்டாங்க. How is the response? இல்ல, ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, there is a family ஒரு கெட் டுகெதர் இருந்துச்சு. ஸோ அங்க எல்லாரும் பிரைஸ் பண்ணிட்டாங்க எனக்கு, அப்பா அம்மா முன்னாடி. ஸோ ரொம்ப வெல்கமிங்காக இருந்துச்சு அவங்களோட விஷஸ் எல்லாம். ஸோ அதை அவங்க பார்த்துட்டாங்களா? ஸோ அதனால அவங்க வந்து சரி கரெக்டாக தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் என்ன தப்பால என்ன திட்டலாம் மாட்டாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்கன்னா மேபி ரியாக்ஷன்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் திஸ் இஸ் யா பிகாஸ் தே நோ தே ட்ரஸ்ட் மீ பியாண்ட் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் சொன்னீங்க அந்த சீனுக்கு வந்து நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரெஸ் காஸ்டியூம் இன்னும் லெஸ்ஸாக இருந்திருக்கணும். வாட் வாஸ் ரீசன் பிஹைண்ட் தட்? அந்த லெஸ்ஸாக இருந்து தான் அந்த எமோஷன் கொண்டு வர முடியும்னு நினைச்சிங்களா? இல்லை, எமோஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஒரு பொண்ணு வந்து நான் ஐம் கோனா பிகம் நியூட் அப்படின்னு சொல்கிறா. சொல்லி அவள் ட்ரெஸ்ஸை கழட்டும் போது டேய் என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ட்ரெஸ் கம்மியாக இருக்கும் போது இன்னும் அது ஷாக் அதிகமாக இருக்கும்ல ஆடியன்ஸ்க்கு, இன்னும் ஷேர் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவள் ட்ரெஸ்ஸு நார்மல் உள்ள போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருப்பான், நத்திங் வல்கர் கிளாமரஸ் அபவுட் இட். ஸோ ஐ வாண்டட் டு பி அந்த மாதிரி இருந்ததுன்னா இன்னும் அந்த ஷாக் இன்னும் நேச்சுரலாக கரெக்ட். இதுக்கு ஷாக் ஆகிறது கரெக்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவள் பேண்ட்டை கழட்டும் போது இவ்வளோ தூரத்துக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பா, கிட்டத்தட்ட அது ஒரு பர்மலாஸ் மாதிரி இருக்கும். டேய் அவுத்துட்டாடா அப்படின்வா, டேய் என்ன அவள் உள்ள அவ்வளோ பெருசாக போட்டிருக்கா, என்ன உனக்கு ஷாக்கு அப்படின்ற மாதிரி எனக்கே எடிட்லலாம் பார்க்கும்போது. ஸோ அது நேச்சுரல். எக்ஸாம்பிளுக்கு மன்மதன் படத்தில் அந்த ஹீரோயின் மொட்டை மதன் லவ் பண்ணுற பொண்ணு பயங்கர ஹோம்லியாக காட்டியிருப்பாங்க. திடீர்னு அவளை வீட்டில் வந்து ஒரு மாதிரி செக்ஸியாக காட்டும் போது என்னடா இவன் எப்படி அப்படின்ற மாதிரி தோணுதுல்ல, அந்த ஒரு ஃபீல் கிரியேட் ஆயிருந்தா இன்னும் இப்போ பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது எதுவுமே தெரியாது. தேர் ஆல் வெரி ஹாப்பி, பயங்கர சக்ஸஸ் ஃபஸ்டில் அப்படி இருந்திருந்தா இன்னும் இட் குட் ஹவ் பீன் அ லிட்டில் பெட்டர் அப்படின்னு அது நமக்கு எப்பவுமே தோண்டிட்டே இருக்கும்ல. இப்போ நீங்க ஆங்கர் பண்ண வீடியோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி பேசிருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே, இந்த இடத்துல நம்ம முடியும் இப்படி. அதனால தான் இவங்க டிஸ்கஸ் பண்றப்போ நான் இருந்திருக்கேன். வென்எவர் தே டிஸ்கஸ்ட் யுவர் ஷேம்ஃபுல்லி 1 நான் பண்ணலாங்கிறதுக்குலாம் நான்லாம் ஐ வாஸ் டிசைட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி நான் சொல்கிறேன். ஆஸ் அ ஸ்கிரிப்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ஏய் செம்மையாக இருக்குது
பயங்கரமா ஏதோ யோசிக்கிறானே, சரி வேணா நம்ம ஏய் செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருந்துடலாம். செம்மையா இருக்கு நான் பண்ணிட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி ஓகே அப்படின்னு நானும் எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் கர்மா. இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலி பிஃபோர் அப்ரோச்சிங் சௌந்தர்யா நீங்கள் வந்து நிறைய பேரை வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. When you rejected this script, how did it feel? இல்லை அவங்க ரிஜெக்ட் பண்ணல, செம்மையாக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது எனக்கு. எனக்கு ஐ கேன் ஃபீல் இட், அது எப்படி இருக்குன்றதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் எனக்கு தெரில, ஒரு ஒரு ஆக்சுவலி அவங்க பயங்கர ஃபேமஸ் இன் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம்லாம். அவங்க சொன்னாங்க எனக்கு ஏற்கனவே என்னை கமெண்ட்ஸில் அவ்வளோ அசிங்கமாக திட்டுறானுங்க, ஃபேக் ப்ரொஃபைல் அப்படின்னு அந்த டைலாக்லாம் நான் சொல்லும்போது இன்னும் திட்டுவாங்க. நான் சொன்னேன் ஏங்க அதை பற்றி நீங்கள் கவலையே படக்கூடாது, அவங்கள திட்டி தான் இந்த படமே, செருப்பு அலட்ச மாதிரி தான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னேன். எனக்கு பயமா இருக்கு, என்ன எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சேட் நோ, ஏன்னா ப்ராபப்ளி ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு வந்து இது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்திருக்கலாம். பிகாஸ் அவ்வளோ விமன் சென்ட்ரிக்கான ஒரு, ஐ மீன் ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிற ஒரு ஸ்டோரி பண்ணணும்னு அவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும். பட் அவங்க ஸ்டாப் பண்ணுறதுக்கான ரீசன் இப்படி ஒரு எக்ஸ்டர்னல் ரீசனாக இருக்குன்னு. சில பேருக்கு ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் ஃபேமிலி இந்த பிரச்சனைகள்னால, இல்லை எனக்கு தெரில அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரில, நான் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னா, அப்புறம் மை பாய் ஃப்ரெண்ட் இஸ் நாட் ஓகே வித் இட், ஹஸ்பண்ட் இஸ் நாட் ஓகே வித் இட். ஸோ சௌந்தர்யா சிங்கிளாக இருக்கிறதுனால, ஸோ உங்களுக்கு அந்த ஐ வாஸ் வெரி வரிட் அபவுட் ஏப்ரல். ஏப்ரல் என்ன நினைப்பாங்க? ஏப்ரல் வந்து அவர் வீட்டு பூனைக்குட்டி, ஸோ மேபி அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது. ஆனால் அவளே நீடாக தான் சுற்றி இல்லை அதுதான். ஸோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் தேம், அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கூட அது பண்ண முடியாமல் போனதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் நிறையா ரீசன்ஸ் இருந்தது, விச் இஸ் ஆக்சுவலி சேட் டு நோ தட். மேபி அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா அவங்களும் பண்ணியிருப்பாங்க. டீசருக்கும் ஆக்சுவலி மூவிக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு நிறைய பேர் ஆக்சுவலி அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் மோர் ஓவர் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் வந்து தேவ் தியா தான் வந்து பேர், ஐ மீன் ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளோட அந்த யுவர் ஷேம்ஃபுல்லி 2 ஓட டீசர் பார்த்துட்டு அவ்வளவு பேர் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 o'clock நிறைய பேர் எல்லாம் மெசேஜ் எல்லாம், நான் அலாம் வச்சுலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் பாக்குறதுக்குன்னு. போட்ட உடனே அவ்வளோ வியூஸ், அதுக்கு ஒரு பெரிய ரீசன் டீசரே வென் ஃபார். இப்போ 3 million வியூஸ் போயிருக்கு டீசர் மட்டுமே. ஸோ டீசரை பார்த்துட்டு அவ்வளோ பேர் படம் பார்க்க வந்தாங்க. இதுதான் படத்துள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கோம், அந்த பொண்ணு அதே தான் பண்ணுவா. ஸோ ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் படத்தை அதுக்கு முன்னாடியே ஜென்ரலி அவ்வளோ வாட்டி பார்த்துருப்போம்ல, எடிட்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்த்துருப்போம். அப்போலாம் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. டீசர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டீசரில் நிறைய திட்டியிருந்தாங்க, நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருந்தது. டீசர் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 நாள் கழிப்பறம் என் ஃப்ரெண்டுக்கு ஒருத்தனுக்கு போட்டு காமிச்சேன், அப்போ நானும் சேர்ந்து பார்த்தேன். அப்போ பயங்கர கனெக்டிங்காக இருந்தது. என்னன்னா, நம்ம ஷார்ட் ஃபிலிம்லேயும் டீசருக்கு அப்புறம் வர கமெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் உண்மையாகவே டீசருக்கு அவங்க பண்ண கமெண்ட்ஸு. யார்ரா நீங்க அசிங்கமாக திட்டி, இது குறும்படம் இல்லை குறும்பு படம், இதெல்லாம் லிட்ரலி கமெண்ட்ஸில் வந்துருந்தது. அண்ட் இவன் பேசுறது எல்லாமே வாவ், ஒரு ஒரு இன்னைக்கு கொச்சையாக ஒரு டீசர்னு அத்தனை 100,000 பேர் அடிச்சு பிடிச்சி வந்து பார்க்குறீங்க. அது ஆக்சுவலி நம்ம படத்துக்கும் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி இன்டர்லிங்க்டு தான், ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி, வர்ச்சுவலி பட் ரியாலிட்டி பட் இட்ஸ் ஆல்ரெடி தேர் இன் தி மூவி அந்த மாதிரி. அதுதான் சொல்லணும் அந்த கருத்து. பயங்கரமான டைரக்டர், நன்றி மேடம். இல்லை நிஜமாவே இப்போ டீசரோட ரியாக்ஷன் தானே மூவியோட ஸ்டார்டிங்கே அப்படி தானே இருக்கும். எனக்கு படம் பார்த்துட்டு ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்கள் படத்தில் அந்த டீசருக்கு அப்புறம் வர கமெண்ட்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன கமெண்ட்ஸ் தான். படம் பேர் என்ன வச்சான், யூடியூப்பில் சென்சார் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன என் இல்லை இதுக்கு டீப் போட்டுருங்க, யூடியூப்பில் சென்சார் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை பேசுகிறாங்க பேர், இதெல்லாம் லிட்ரலி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்ன வார்த்தைகள்லாம். ஸோ
அதுதான், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆல்மோஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லி அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் கிரியேட் ஆச்சு. ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் நீங்கள் யோர் ஷேம்ஃபுல்லிக்கு வந்து ஒன் கமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப பேசி பேசி அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இல்லை அந்த மாதிரி லைக் இந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் இந்த யோர் ஷேம்ஃபுல்லி 2K தானே டிஃப்ரெண்டான கமெண்ட். ஆக்சுவலாக இட்ஸ் வெரி வெரி நைஸ் க்வெஸ்சன். என்னன்னா யோர் ஷேம்ஃபுல்லி 1க்கு அப்புறம் யோர் ஷேம்ஃபுல்லி 2 சொல்லி ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொன்னதும் நிறைய சப்போர்ட்டிவ் கமெண்ட்ஸ் தான் இருந்துச்சு. டீசருக்கே நான் சொல்கிறேன், டீசரில் ஆப்வியஸ்லி கொஞ்சம் அந்த வேர்ட்ஸ்க்கான பேஷிங் இருந்துச்சு, அதெல்லாம் தாண்டி இவங்க ஏதோ வச்சிருக்காங்க ஏதோ பண்ண போகிறாங்க அந்த மாதிரி. படத்தை பார்த்துட்டு பேசுங்க சார் அப்படின்னு அவங்களே அவங்களுக்குள்ளேயே அவங்க ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்கேது, நிறைய சப்போர்ட் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி யார் என்ன பேசினாலும் போய் அவங்கள திட்டுற மாதிரி இந்த தடவை யாரும் ரொம்ப பண்ணல. யாராவது சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஒரே ஒரு பையன் மட்டும் இவ்வளையா வாட் அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நோட் பண்ணியிருக்கேன். நான் தான் ஃபேக் ப்ரொஃபைல் இருந்து சார் சும்மாவா அந்த அளவுக்குலாம் டெக்னாலஜி இல்லை அவ்வளோ தெரியாது. ஃபேக் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரியாது. ட்விட்டரே எனக்கு இப்போ தாங்க யூஸ் பண்ண தெரிஞ்சது. நான் ட்விட்டரில் இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக இருக்கேன், ஆக்டிவ்லாம் கிடையாது. இப்போ யாரும் நிறைய பேர் செலிபஸ் நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க, ஏய் போய் ரீட்வீட் பண்ணுறாரு, ஏய் எனக்கு பாஸ்வேர்ட் தெரியாது எப்படி போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் எப்படி ரீட்வீட் பண்ணணும்னு கேட்டு இப்படி செலக்ட் பண்ணி இந்த பேர் இப்படி போடணும். ஒருத்தர் இவர் டேக் பண்ணி எல்லாரும் இங்கிலீஷ் இவர் போடுறாரு ரத்னம் இவரா சும்மா ஒரு ரெஸ்பான்ஸே காணும் ஒரு லைக்கு காணும் ஒன்று பண்ணுறாங்க சும்மா இருக்கானே போய் சொன்னான் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் அதை கரெக்டாக ஒரு ட்வீட் போட்டார் ஃபஸ்ட்டு, அதை வந்து ஐயோ வேறு மாதிரி இதை போட்டிருக்கலாமே, ஏய் எங்கே எடிட் பண்ணலாம் பண்ண முடியாது டெலிட் பண்ணிட்டு ட்வீட்டை ஃபேஸ்புக்கில் நம்ம போஸ்ட் எடிட் பண்ணலாம்ல, அந்த மாதிரி எடிட் பண்ண முடியும்னு என்ன எடிட் ஆப்ஷனே காணும், எடிட் பண்ண முடியாதா எடிட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா ஓ ஓகே ஓகே. அதனால் யோர் ஷேம்ஃபுல்லி 2னால இவர் டெக்னாலஜி கொஞ்சம் பெட்டர் ஆயிருக்காரு. ஃபைனலி தேர் இஸ் எ பர்பஸ். அந்த क्वेश्चन என்ன தெரியுமா? கமெண்ட்ஸ். அதுல வந்த கமெண்ட் மாதிரி இதுல என்ன கமெண்ட் நீங்க ஃபீல் பண்ணீங்க? எங்க யோ டிராவல் ஆயி போயிடுச்சு. அப்படியே டிவியேட் ஆயி அப்படியே சூப்பர் சிங்கர்ல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டியது. அதான் அந்த ஒரு பையன் மட்டும் தான் ஒருத்தங்க இருக்காங்க பேர் மறந்துட்டேன். அது யாரு என்ன பத்தி பேசுறவங்கள்ட்ட மட்டும் பேய் திட்டி இருக்காங்க. இதுல என்ன மாதிரினா சில ஃபெமினிஸ்ட்ஸ் fake feminists னு சொல்வாங்கல சூடோ whatever. சோ இது வந்து women bashing எப்படி நீங்க வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எப்படி நீங்க இது வந்து based on a true story னு போட்டுறோம். ஒரு ட்ரூ இன்சிடென்ட் எடுத்து பண்ணிருக்கோம், அந்த ட்ரூ இன்சிடென்ட்ல நடந்த கதை தான். அது கமெண்ட்ஸ்ல வந்திருக்கா? இது இல்ல இல்ல பெரிய ஸ்டேட்டஸ் நடந்த கதை தான் இது. அண்ட் அவங்க வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இப்படி இருந்தா தம் அடிக்கிறா தண்ணி அடிக்கிறா இப்படி தான் பண்றான்னு காட்டுறீங்க. ஓகே நான் அந்த மாதிரி ஒரு பொண்ணை காமிச்சிருக்கேன், ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு பொண்ணை காமிச்சிருக்கேன், இந்த உலகமே அந்த பையன் வேணாம்னு சொல்லும் போது இந்த பொண்ணு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது ரெடியாக எவ்ரி கேர்ள் ஐ மீன் எவ்ரி பாய் வுட் டை ஃபார் சச் அ கேர்ள். அவ்வளோ ஒரு நாவலாக ஒரு பொண்ணை காமிச்சிருக்கேன், தப்பாகவும் ஒரு பொண்ணை காமிச்சிருக்கேன். எனக்கு அப்புறம் எப்படி தோணுச்சுன்னா சரி இப்போ நான் யாரை வில்லனாக போடுறது, டாக்டர்ஸை வச்சு வில்லனாக படம் பண்ணால் டாக்டர்ஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, வக்கீலை வில்லனாக போட்டால் வக்கீல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போ அருவி படத்தில் வந்து நாலு ஆம்பளைங்களை தப்பாக காமிச்சிருக்கேன், ஆம்பளைங்கள்லாம் எப்படி நீ ஆம்பளைய தப்பாக காட்டுவார், அப்போ நான் எப்படி படம் எடுக்க முடியும்? உலகத்தில் அனைவரும் நல்லவர்கள், எல்லாம் நல்லவங்க, இவங்க நல்லா நல்லா சாப்பிட்டாங்க நல்லா தூங்கினாங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ ஏன் அவங்க வந்து இந்த சீரியலில் வர வில்லிக்கெல்லாம் அவங்க ஃபெமினிஸ்ட் வரமாட்டாங்க? சீரியல் பார்க்க மாட்டாங்கல்ல, எல்லா வில்லிஸும் கேர்ள்ஸ் தான். சீரியல் சீரியல் இல்லாத வந்து வில்லத்தனம் எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, இதில் மேல் வில்லன்ஸே கிடையாது. ஆமாம் அப்போல்லாம் ஏன் வர மாட்டாங்க தெளிவுபடுத்திக்க விரும்புற கருத்து வந்து இது விமென்க்கு அகைன்ஸ்டான படம்லாம் கிடையாது. இது வந்து ஜென்ரலா ஒருத்தரை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா அது உண்மையா போய் தெரிஞ்சுட்டு ஷேர் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கோம். கோட் பண்ண இன்சிடென்ட் வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட்ன்றதுனால அதை காட்டுறேன். பட் சி அவங்களுக்கு என்னன்னா ஏன் அது ஒரு டாக்ஸி டிரைவர் அதுல ஒரு பொண்ணு டிராவல் பண்ணி அப்படிதான் நம்ம அதை யோசிக்கணுமா அப்படின்னு. ஒரு பையன் தானே ஒரு பொண்ணால அந்த ட்ரூ இன்சிடென்ட்ல अफेக்ட் ஆகுது, அதை எடுத்து பண்ணது தானே இது. கரெக்ட். பட் தே டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட், அது உங்களுக்கு புரியல என்னன்னா அது ஒரு காமனான ஒரு சிச்சுவேஷன். அதாவது ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு பொண்ணு, அது அதாவது ரெண்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மீட் பண்ணிக்க கூடிய மோஸ்ட் காமனான ஒரு விஷயம் வந்து டாக்ஸி தான். ஏன்னா ஒரு அது ஃபோர்ஸ்ட் பிரைவசி, ஒரு ஒரு க்ளோஸ் என்வாயன்மெண்ட்குள்ள நமக்கு தெரியாதவங்களை அவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணி நம்ம பிளைண்டாக பண்ணுற ஒரு விஷயம் டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அது அதை வச்சு பண்ணால் தானே இன்னும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு ரீசன் வந்து டாக்ஸி டிரைவர் பொண்ணுனா நமக்கு பட்ஜெட் செலவு கம்மி, லொக்கேஷன் கிடையாது, கார் தான் ஃப்ரெண்டு காரு,
லைட்ஸ் கிடையாது, இருட்டான ரோடு தான். ஸோ எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனை கம்மி பண்ண முடியுமோ, முதல்ல ஹோட்டல் இருந்தது, ஹோட்டல்னா ஒரு ஹோட்டலுக்கு 20,000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் பே பண்ணோம், அங்கே லைட் பண்ணும், இவ்வளோ விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ இது வெளியே ரோட்னா நமக்கு தெரிஞ்ச ஏரியாவில் அங்கே இங்கே ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நானும் கொஞ்சம் லைட்டாக ஃபெமினிஸ்ட் தான், பட் நான் வந்து ரொம்ப நியாயமான விஷயங்கள் மட்டும் கேட்பேன். பட் இது சிச்சுவேஷனாக எனக்கு ரொம்ப நியாயமாக பட்டுச்சு எனக்கு, பிகாஸ் நான் இந்த மூவி பண்ணியிருக்கலன்னா கூட, நான் ஒரு ஆடியன்ஸாக நான் பார்த்துருந்தா கூட கரெக்டான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ஈஸியாக ஒருத்தரை வந்து பிளேம் பண்ண முடியும் நம்ம அப்படின்னா, அது வந்து கேப் டிரைவர்ஸ் தான் ஈஸிலி. அவர் சும்மா ரியர்வியூ மிரர்ல ஏதாவது பார்த்தாலே இவர் என்னத்தான் பார்க்குறது அப்படின்னு நினச்சோம், அந்த மாதிரி சொல்கிறேன். இட்ஸ் ஈஸி டு பிளேம் தெம். அவங்க அவங்க இன்டென்ஷன் அவங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருந்திருந்தா கூட அதை தப்பாக நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் எனக்கு அது தப்பால ஒன்றும் பண்ணல. இப்போ இந்த கோருக்கு நீங்க ரிசர்ச் பண்ணும்போது டிட் யூ லேர்ன் லைக் வேற ஏதாவது இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி உங்களுக்கு தெரிஞ்சதா தெரிய வந்ததா? கோருக்கு ரிசர்ச் பண்றதை விட படம் பார்த்துட்டு நிறைய பேர் அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்லாம் ஷேர் பண்ணாங்க. எனக்கு இப்படி நடந்தது, நேத்து ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு பொண்ணு வந்து அவங்க அகைன் ஒரு என்ஜிஓ மாதிரி விமன் ரைட்ஸ்க்காக சே நோ டு ரேப் அப்படின்னு ஏதோ நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பிரச்சனைனா அவங்க லீகலாக தே டேக் ஆக்ஷன். ஒரு பொண்ணு வந்து என் பாஸ் வந்து என்னை ஹீ ரேப் மீ அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஏதோ நடந்திருக்கு. ஸோ இவங்க அதை உண்மை நம்பி அதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க, போலீஸ் கேஸ்லாம் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ ஆக்சுவலி பிகேம் ப்ரெக்னென்ட் ஆம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இவ ஆக்சுவலி பாஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இவளுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு ஆஃபீஸில், இது மியூச்சுவலாக நடந்த ஒரு விஷயந்தான். ஒரு பாயிண்ட்டில் வந்து பிரச்சனை வந்தோடனே ஷீ டர்ன்ட் அகேன்ஸ்ட் பாஸ் அண்ட் ஷீ ஸ்டார்ட் ஃபைலிங் கேசஸ் அகேன்ஸ்ட் ஹிம். குமரி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ எங்களுக்கு நாங்கள் கரெக்டாக அந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு நாள் கழிச்சு இதை பற்றி பேசிட்டு இருக்கோம், ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. ஓ மை காட், அவ்வளோ கனெக்ட். அதுதான் பேசிக்லி, ஒரு பொண்ணாக இருக்கட்டும் ஒரு பையாக இருக்கட்டும், ஒருத்தர் இன்னொருத்தர் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு அது அவங்களோட பிரச்சனை, அதை அவங்க ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணட்டும், அதுக்கப்புறம் மற்ற சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வரலாம், கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அதுக்குள்ளே அதை ஜட்ஜ் பண்ணி மூக்கர் உழைக்காமல் இருக்கலாம் கொஞ்சம் நேரம். நீங்கள் ஐநோ உங்களுக்கு வந்து அதை பயங்கரமாக உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அது என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதான் ரொம்ப நேரமாக சீரியஸாகவே போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ரெண்டு பேருக்கு கம்பேட்டபிலிட்டி மாதிரி, யோர் ஷேம்ஃபுல்லி டூர் டீசரோட ரிலீஸ் டேட் என்ன? தர்மபுரி மறக்கவே மாட்டேனா. இந்த மாதிரி பனிஷ்மெண்டா இருந்தா எல்லாமே தப்பாவே சொல்றேன். நான் ஒரு பிக்சர் காட்டுறேன் கேளு, அதுல இருந்தா கேள்வி கேப்பேன். உங்க படத்துல இருந்தா சரி, பின்னாடி எத்தனை கேண்டில்ஸ் இருக்கு அதுல? ஏய், அது ஒரு 1,00,000 கேண்டில்ஸ் இருந்துச்சு. இல்ல, நீங்க போட்டோ பாத்துட்டீங்கல்ல, 12 இருக்கு, கரெக்ட்டா பார்க்காம சொல்லுங்க. 12 இல்ல, 12 விட ಜಾஸ்தி. பாத்துருச்சு இந்த பொண்ண போ, முன்னாடி ஹோம்வொர்க் பண்ணிருக்கு. ஓகே, 12 இல்ல. சரி, நான் சும்மா தோராயமா இருந்து இல்ல. எழுதிருக்கான்
ஓகே கன்க்ளூஷன் வாங்கல நீங்க சரி அதான் ஃபைனல் ஆன்சரா நான் ஃபைனல் ஆன்சர் சொல்லவே இல்லையே என்னது அதான் வெயிட்டிங் தான் சோ ரெண்டு பேரும் 14 ரேங்க் ரெண்டுமே தப்பு 15 ஓ மை காட் ஜஸ்ட் மிஸ் ஜஸ்ட் அன நான் இந்த கேள்வி கேப்பேன் எதிர்பார்க்க எல்லாம் அந்த கோபியே சொல்றாங்க ஆமாங்க நான் டைரக்டர் ரெண்டு பேரும் காமனா யூஸ் பண்ற கெட்ட வார்த்தை காமனா யூஸ் பண்ற கெட்ட வார்த்தை ரெண்டு பேருமே கண்டிப்பா காமனா தான இருக்கும்ல தெரிஞ்சுக்கலாம் என்ன வைக்கல எப்போ இதை நான் ஏன் சொல்லணும் அதனால சரி நான் சூப்பர் சிங்கர்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பாட்டு பாடுறேன்னு கேளுங்க நான் கேக்குறேன் அடுத்த क्वेश्चन நான் கேக்குறேன் நான் சொல்றேன் பாத்துடா இல்ல இல்ல நான் சொல்றேன் பாடி தான் பாத்தீங்களோ இல்லையா பக்கத்துல வந்து காபி அடிக்கிறது கூட ஃபெப் ஆரம்பம் தெரிஞ்சிருக்கு எண்ட் தெரிஞ்சிருக்கு இதுக்கு எனக்கு பெனால்டி எல்லாம் கட்டி அது பயங்கரமான கோயின்சிடென்ஸ் கே இது ஒரு டீசர் அது கேக்க தான் நான் இது எடுத்து வச்சிருக்கேன் ஏய் ஆமாண்டா மெமரிஸ்ல வந்துச்சு நான் மறந்துட்டேன் கரெக்ட் ஓகே ஃபெப் 23 க்கு உங்களுக்கு என்ன லிங்க் தெரியல பயங்கரமான கோயின்சிடென்ஸ் தான் ஆக்சுவலி இன் ஃபேக்ட் வந்து நாங்க 16th இட் வாஸ் சப்போஸ் டு ரிலீஸ் டீசர் பட் அந்த நினைப்பீங்க அது வந்து யாரோ ஒரு நல்ல டைரக்டர் ஆச்சு மணிரத்னம் தேங்க்ஸ் இல்ல ஃபுல் ப்ளே பேக் சொல்றேன் நான் ஓ அது சசிகுமார் தான கொடி கொடி வீரன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டா முடிஞ்சு ஓவர் அவ்வளவுதான் கேம் 1000 கேள்வி கேப்பாங்க can we please draw deepika I am drawing இது டாஸ்க்ல இல்ல சரி வரேங்க பரவால இல்ல பரவால ட்ரை பண்ணுங்க ஸ்டோரி போர்டுல வரையவீங்கல இல்ல I'll draw deepika here இந்த பக்கம் விக்னேஷ் கட் கால் போட முடியாது விக்னேஷ் கார்த்திக்னா வருது அந்த தொலைச்ச டி-ஷர்ட் வேணா போட்டு விட்டுருங்க முடியாது அழிச்சிருவாங்க you like a white paper white paper ni black slate katringa adu black slate ku naan color blindness ah okay thank you it was nice thank you nice summa or summa solladave nu sonnanga illa illa ivanga rendu per naan onnu enna pandrirken illa konja neram munadi when can we expect your shamefully 3 nareya per actually kekranga
இன்னும் அது கரெக்டாக தான். இப்போ என்னென்னா பயங்கரமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, டூ மாசிவ் ஆனதுனால அதை விட சூப்பராக பண்ணும். ஏன்னா டூ பண்ணும்போது ஒன்னை விட சூப்பராக பண்ணுன்ட்டு பண்ணோம். ஸோ இதை விட பயங்கரமாக பண்ணுன்றதுனால இன்னும் மனக்கெட்டு வெயிட் பண்ணி அவசரமாக பண்ணுற வேணாம் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதுதான். ஓகே, உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா யா ஷேர் ஃபுல்ல? அது நீங்கள் டைரக்டர்கிட்ட தான் கேட்கணும். நான் என்ன பண்ணுறது கேட்டாங்க. விரைவில் வரும் ஒரு ஒரு நல்ல ப்ரொடக்ஷன், நல்ல ஸ்டார் வச்சு. ஐ திங்க் இதுமே அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம்னு பண்ணாத யோசிம் ஃபிலியா மட்டும் தான் இருக்கும். நீ இன்னும் அதுல இருந்து வெல்ல வெல்ல ஐ மீன் அந்த क्वेश्चनல இருந்து வெல்ல வெல்ல மேடம் அது முடிஞ்சு அந்த क्वेश्चन முடிஞ்சிட்டு ஆபீஷியல் அனௌன்ஸ்மென்ட் போயாச்சு. ஐயோ அப்படி சொல்லல. ஐயோ உனக்கு புரியல. அவங்க கேட்டாங்க இல்ல ஷார்ட் ஃபிலிமா இல்ல ஃபீச்சர் ஃபிலிமான்னு. ஃபீச்சர்னு நீ சொன்னல, அதுக்கு சொல்றே ஷார்ட் ஃபிலிம்னு விக்னேஷ் கார்த்திக்னுமே பண்ணாங்கன்னா அது யோர் ஷேம்ஃபுல்லியோட சீரிஸா மட்டும் தான் இருக்கும். டான்ஸ் ஆடிட்டே பேசுற அப்படி சொல்றேனா சி உனக்கு போய் சப்போர்ட் பண்ண பாரு. சோ நீங்க சொல்லுங்க கொஞ்ச நாள் சும்மா இருமா அப்படிங்க. ஏய் நிஜமாவே அப்படி இல்லனா சொல்லல கோத்துறாங்க. ஆமா நல்லா கோபா. சோ அதான் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ல நல்ல ஒரு ஸ்டார் வச்சு தான். எப்போ எதிர்பார்க்கலாம் அந்த அனௌன்ஸ்மென்ட்? எப்போ எதிர்பார்க்கலாம்? ஒரு மாசத்துக்குள்ள. ஒரு மாசத்துக்கு we are waiting. So yeah, நானும் waiting. So your shamefully Patrick, we are eagerly waiting and உங்களோட official announcement க்கு all the best and thank you. Future film க்கு and உங்களோட future projects க்கு all the thank very best. So thank you so much. So thank you so much Deepika from thank you so much Deepika from Little Talks and Little Talks க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. Thank you so much. Thank you. Thank you. Thank you. நீ பேசும்போது நான் இதெல்லாம் சொன்னா நான் சும்மா இருந்தேன்ல சமத்தா. உங்களுக்கு பசியில ரோல் ஆகுதா? யாருக்கு? எனக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஆ ஓகே ப்ரோ. லிட்டில் டாக்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இது வரைக்கும் தானே பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அடிச்சிருங்க. தனியா நான் தனியா சொல்றேன். தனியாவா? பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை அப்படி பண்ணிருக்கேன். நல்லா இருந்துச்சு.